அப்பா ஏற்கனவே உன்னுடைய குலத்தில் வந்தவர்கள் வந்தவர்கள் பாட்டி இருக்காங்க ஏற்கனவே ஆமா பாட்டி ஆமா அந்த திரவதியம்மனை கோரி நல்லபடியாக ஒரு யாகத்தை செய் செய் அந்த யாகத்தின் மூலமாகவே அந்த அம்பாள் உதித்து அந்த அசுரனை கொள்வார்கள் கொள்வார்கள் ஆமா அவரை உடைக்க நூறு சிறங்களையும் என்ன செய்தான் போத்ராஜாவுக்கு மட்டுமே கரத்தில விடுத்தார் அதனாலதான் போத்ராஜா சிலையில ஒரு சிரம் இருக்கும் கையில கேளுங்க ஒரு சிரம் யாருடைய அசுரமாசுருடைய சிரம் அசுரமாசுருடைய சூழ்நிலை சிரம் ஆமா எப்படியாகவே அவரை வளர்த்த பிறகு அசுரமாசுருடைய மனைவி பார்த்தது அந்த மனைவிய பெயர் கமலவள்ளி கமலவள்ளி நானும் ஒரு பெண்ணு நீயும் ஒரு பெண்ணாக வேண்டும் என்ன விதவை குலத்தோடு ஆகிவிட்டாயே இது எந்த வகையில் நியாயம் அவரு கேட்கும் பொழுது அம்மா உங்களுடைய பேரும் புகழும் முதற்கொண்டு இந்த உலகத்திலே பரவி கொண்டு வரும் எனக்கு தெரிஞ்சதே சென்று இந்த பேரை விடுத்து இந்த பேரை மாற்றி கமல கண்ணியாக போய் அவரு போ கமல கண்ணி இந்த யாகத்தை செய்து உதித்தேனல்லவா இந்த உதித்த இடத்துல எனக்கென்று ஒரு ஆயத்தை நிறுவ வேண்டும் அப்பால் கேட்க முதலாகவே செஞ்சு மண்ணை கொண்டு போய் இரண்டாவது இடம் அது எந்த இடம் என்றால் பாஞ்சால தேசம் பாஞ்சால சமத்தால் பஞ்சாப் பஞ்சாப்ல காம்பல்யம் சொல்லக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்துல செஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துலதான் செஞ்சு அது முதல் விடம் நம்ம தமிழகத்திற்கு முதல் விடம் என்றால் நம்ம செஞ்சு நல்லபடியோடு இந்த யாகத்தின் மூலமாக பிறந்த கரத்தினால் முதல் ஆலயத்தை நிறுவினால் நம்ம செஞ்சு பதியில அவரை நிறுவி நான்காவது கோவில் சின்ன பாபு சமுத்திரம் ஐந்தாவது கோவில் சீர்காழி உலகத்திலே ஐந்து கோவில முந்தி முதலாக திரௌபதி அம்மனுடைய ஆலயத்தை ஏற்படுத்தியது சுனித மகாராஜனால தான் அந்த அம்பாளுடைய ஆலயமே ஏற்பட்டது நிலவீதிகளாக அவருடைய பார்த்திருக்கும் இதே கிராமத்தை சார்ந்த கண்ணன் நாடகாசிரியர் பார்த்திருக்கும் இந்த ஊர்ல ஆயிரம் ஒரு ராசா ஆட விடுன்னு பார்த்தா முடியல ஏமாமா கதையெல்லாம் நிறைய எழுதுறாரு போறாரு குடுக்குறாரு ராசா ஆட மாட்டாரு அது என்ன பரத்து பணம் இருந்தா எல்லாத்தையும் செய்யலாம் நீங்கதான் நாடக ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்
சுடப்பூஜை கோவிந்தன் மாமா நாடக ஆசிரியர் பெருமையா சொல்றாரு பார்த்தா கடைசியில கொண்டு வந்து சுடக்கூடாமா தலைக்காலி பாய் போட்டு பாடுகிறாய் என் மனையாளாகியா கோமலவள்ளியை நான் அழைத்த நான் அதிபரமாக கொண்டு வா கோமலவள்ளியின் போ.